ஃபர்ஸ்ட் வணக்கம் சார். வணக்கம். ஸோ நீங்கள் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அட் திஸ் மோமெண்ட்? இட்ஸ் வெரி ஹம்பிளிங், ப்ரைமர்லி பிகாஸ் நான் வந்து இதை வாழ்நாள் சாதனைன்ற மாதிரி ஏற்றுக்கல. இதை வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக, ஒரு மோட்டிவேஷனாக நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதோட இன்னும் மேன்மேலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் சைட்லேருந்து கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் வந்து 1983 நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்கள் கெரியரை. ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிற மோட்டிவேஷன் எப்படி இருக்கும்? எப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம இந்த க்ஷணம் வரைக்கும் நம்ம என்ன இருந்தோமோ அது நம்ம மாற்ற போகிறதில்லை, முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் வரப்போகிறது வந்து நம்ம ஓரளவுக்கு பிளான் பண்ணலாம், ஆனால் அதுவும் அன்பிரடிக்டபிள் தான். நம்ம நாளைக்கு ஒரு வழியாக போகணும்னு நினைப்போம், அந்த ரோடு பிளாக் ஆகிடுச்சுன்னா அது நம்ம கையில் இல்லை, வேறு வழி மாற்றி தான் போகணும். அதனால் அதுவும் தெரியாது. ஆனால் இந்த மொமெண்ட் நம்ம என்ன இருக்கிறோமோ அது நிஜம். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லபடியாக பண்ணுறோமோ அது ஒரு ஆத்ம துயர் கொடுக்குது. அதை மட்டும் நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் என்னை பொறுத்தவரை எந்த டே எந்த மொமெண்ட் டூ யுவர் பெஸ்ட் வித் வாட் வில் கிவ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் டூயிங் குட் இஸ் கிவிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை பண்ண பண்ண நமக்கு வந்து இட்ஸ் செல்ஃபிஷ். டூயிங் குட் இஸ் கிவிங் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தட் இஸ் செல்ஃபிஷ். ஸோ அதை பண்ணும்போது அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ திங்க் த பெட்டர் திங்ஸ் வில் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஓகே. நம்ம வந்து அந்த அந்த மொமெண்ட்ல லிவ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஆமாம், லிவ். அதாவது நம்ம எல்லா பல நேரங்களில் பார்க்குறோம், ஒரு சிலர் வந்து வாழ்க்கை வந்து எவ்வளோ நாள் இருக்காங்கன்னே தெரியாது. இருக்கும் வரை நம்ம நல்லா இருந்துருப்போம், சந்தோஷமாக இருந்துருப்போம். எப்பவுமே வந்து நான் சொல்லுவேன், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா எல்லோருன்றதுலேயே நானும் இருக்கேன். ஒரு ஸ்டேடியமில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, 50,000 பேர் இருக்காங்க. 50,000 பேரும் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் மட்டும் வந்து கரகோஷம் போட முடியுமா? அந்த மொத்தமாக நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருக்கும்போது தான் அந்த ஸ்டேடியம்லேயே அந்த ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லையா? அது உலகத்துக்கே போகணும், நம்ம சொசைட்டிக்கும் போகணும். இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங் டு அஸ். நீங்கள் வந்து இந்த ஜேர்னியில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்போ நீங்கள் எது ஒரு ஒரு டவுனாக இருக்கிற ஒரு நம்ம நினச்சது ஒன்று நடக்கலை அப்படின்ற ஒரு டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ், இது ஓகே இது நான் பண்ணால் ரெக்கவர் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து இல்லை முதல்ல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நான் எது நடந்தாலும் இது நடந்திருக்கிறது நமக்கு நல்லதுக்காக நினைக்கிறேன். ஒரு ஒரு ஃபெயிலியர்ன்றதோட அந்த ஃபெயிலியர் வில் பி லேர்னிங். அது வந்து கெட்டதாக இல்லை, நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்காது. நம்ம எல்லாமே வந்து அப்படி நடந்துருச்சுன்னா அப்புறம் அது உலகமே அது இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு தைரியம் வேணும். அதாவது நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஓரளவுக்கு எல்லாரும் கல்லூரியில் படிச்சிருப்போம், எல்லாரும் வந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதை வந்து செயல்படுத்தும் போது நமக்கு ஒரு தயக்கம் வரும், நம்மால் அதெல்லாம் முடியுமான்னு. முடியுன்ற அந்த ஒரு சின்ன தன்னம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு விஷயம் நடத்தி ஒரு வெற்றி கண்டுட்டோம்னா அடுத்ததுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தயார் பண்ணிக்குவோம். ஃபெயிலியர் ஐ ஃபீல் இஸ் ஆல்வேஸ் எ லேர்னிங். நான் வந்து அது அது வந்து வருத்தம்ங்கிறதோட அது அதை எப்படி மாற்றலான்னு ஒரு எண்ணம் வருமே ஒழிய, ஏன்னா என்னால் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது நடந்து போச்சு, அடுத்தது என்ன பண்ணுன்றது தான். அது மோட்டிவேஷன்றதோட அதுக்கும் ஒரு மன தைரியம் தான் வேணும். அண்ட் சுற்றி பார்க்கும்போது பல பேர் வந்து நான் யோசிப்பேன், அவங்க அவங்க படுற கஷ்டத்தோட நம்மளுக்கு கம்மின்னு தோணும் போது அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஓகே சார். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது கேட்கறதுக்கு. எங்களுக்குமே நாங்களுமே வந்து இதை கண்டிப்பாக வந்து டேக் அவே பண்ணிட்டு போறது. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் ஆஃப் யூ யங்ஸ்டர்ஸ், ஜஸ்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் பொட்டென்ஷியல். என்னை பொறுத்தவரை எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பொட்டென்ஷியல்ன்றது ஈக்குவல் தான். நம்ம வந்து அதை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. இல்லைன்னா அது நம்ம அறியாமல் நம்ம கூடவே குவாய்ட்டாக இருந்துடும். ஸோ பொட்டென்ஷியலை வந்து யூஸ் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இருக்குது அந்த அந்த ஒரு நம்பிக்கை. யூ ஆர் நோ லெஸ் தென் சம்படி எல்ஸ், மேன் பாய் கேர்ள் ஆர்
அப்படிங்கிற எதுவுமே கிடையாது, எல்லாரும் ஈக்குவல் தான். அந்த பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வந்தது சக்சஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த 40 இயர்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஒரு கிரேட் காலேஜை நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டுருக்கீங்க, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு ஒரு டெக் கம்பெனிக்கு ஓன் பண்ணியிருக்கீங்க, அண்ட் மல்டிபிள் பொசிஷன்ஸில் நீங்கள் இருந்து, ஹவு டு யூ மேனேஜ் ஆல் திஸ் திங்ஸ்? முக்கியமான விஷயம் வந்து என்னை பொறுத்தவரை எந்த விஷயமுமே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு நாள் யோசிப்போம். நான் வந்து ஒரு 20 விஷயம் செய்கிறேன்னா அதில் 18 விஷயம் வந்து 10 செகண்டுக்குள்ளே எஸ் நோன்னு முடிச்சுடுவோம். அதனால் எனக்கு எப்பவுமே டைம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இன்னும் கூட எவ்வளோ வேணால் பண்ணலாம். 1-2 விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். அதுவும் வந்து பல நேரங்கள் அந்த தைரியம் இருந்தால் டெசிஷன் வந்துடும். டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணோம்னா எவ்வளோ நேரம் இருந்தாலும் 10 அது வந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நேரம் என்னை பொறுத்தவரை நேரம் வந்து நேரமின்மைன்றதே கிடையாது. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி பண்ணும்போது இந்த 2-3 விஷயங்கள்ல எவ்வளோ விஷயம்னா அப்புறம் அது ஒன்றும் எனக்கு அது வந்து பெரிய அதோட சாதனையாக தெரியல. அது எல்லாருக்குமே வந்து டெசிஷன் மேக்கிங் ஷுட் பி ஃபாஸ்ட், அவ்வளோதான், அது வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, கிரேட் சார். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து யார் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் யார் சொல்லுங்க? சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் வேறு வேறு விதத்தில் ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒருத்தர் ஒரு தாக்கம் ஏற்படுத்தி இருக்கலாம். எங்கள் அப்பா வந்து ஒரு கண்டென்ட்மெண்ட்னா, எங்கள் அப்பா வந்து அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், இது வந்து அவருக்கு வந்து அவருக்கு அது அது அதுதான் அவருக்கு சாதனையாக தெரியும். எங்கள் அம்மாவுக்கு வந்து நல்லா படித்து முன்னேறணும்னு சாதனையாக தெரியும். அப்துல் கலாம் ஐயாவை பார்க்கும்போது இளைய சமுதாயத்துக்கு நம்ம ஒரு வழிகாட்டியனாக இருக்கணும் அப்படின்றது அது அது ஒரு வேள்வி மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டும் ஒரு சிலது வரும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நம்ம ஒரு ஒரு மனிதன் வந்து யூனிக். இப்போ நீங்கள் இருந்த மாதிரி முன்னாடியும் இருக்கலை, இப்போவும் இனிமேலும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்சல்யூட்லி யூனிக். அதுக்குள்ளே வந்து நீங்கள் தேடினீங்கன்னா உங்களோட ஒரு யூனிக்னஸோட ஒரு டேலண்ட் அண்ட் அதர் திங்ஸ் வில் கம் அவுட். நம்ம இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த இமிட்டேஷனில் வந்து யூ வில் நாட் சக்சீட். நீங்கள் பெரிய சக்ஸஸ் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் யூனிக்காக தான் இருப்பாங்க. அவங்க யாரையோ பார்த்து பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு ஃபாலோயிங், அவங்க அவங்க இவங்களை மாதிரியும் சொல்லக்கூடிய சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ வுட் வாண்ட் ஆல் த யங்ஸ்டர்ஸ் டு நோ தட் தே ஆர் யூனிக் அண்ட் தே ஹாவ் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட். ஓகே சார், தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச், தேங்க் யூ வெரி மச், அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த யங்ஸ்டர்ஸ். அண்ட் ஐ திங்க் புட் யுவர் ஃபுல் பொட்டென்ஷியல் டு யூஸ். வெறும் வேலைன்றது இல்லை, ஈவன் யுவர் பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ். எப்பவுமே சொல்லுவேன், நம்ம யாருமே இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றது தான் யுவர் பர்சனாலிட்டி. அதில் வந்து நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும். மற்றவங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு நம்ம அவங்க இல்லாத மாதிரி வேறு மாதிரி பிஹேவ் பண்ணோம்னா அது நமக்கே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம்னா லைஃப் வில் கிவ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் இன் யுவர் ஃபியூச்சர். ஓகே, ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.